மனம் திறந்து பேசுகிறேன் எண் 58 கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய உறவுகள், நட்புகள் ஞானத்தினாலேதான் கட்டப்பட முடியும் என்பதை கடந்த ஒரு சில நாட்களாகவே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேக தங்களுடைய குடும்பங்களுக்கு, குடும்ப உறவுகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற தகவலை பரிமாறிக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானத்தினால நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்ந்திருக்கின்றன? முதலாவது பிரதானமானது சுத்தம், அகசுத்தம் புறசுத்தம், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம். இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வேற என்ன இன்கிரீடியன்ட், சேர்க்கை பொருள் தேவைப்படுகிறது? இரக்கமும் நற்கனியும் நிறைந்த ஒரு வாழ்வு. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும். இரக்கம் என்பது மற்றவர்களை அவர்களுடைய பார்வையிலே பார்த்து, அவர்களுடைய நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகளிலே அவர்களைப் போலவே அதை உணர்ந்து அதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக நாம் செய்கிற நல்ல கிரியைகள். கனி, நம்முடைய பேச்சு, வார்த்தை, செய்கை நல்ல கனிகளாக அமைய வேண்டும் நாம் அவர்கள் மேல் இறக்கப்படும் போது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றை நாம் பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே இதுவும் முக்கியமான செயற்கை பொருள். இல்லாவிட்டால் அந்த ஞானம் முழுமை பெறாது. பட்சபாதமற்றதாக இருக்க வேண்டும். இம்பார்ஷியல், விதவுட் பார்ஷியாலிட்டி. இந்த பட்சபாதம் என்பதை இன்னும் விளங்கிக் கொள்ளுகிற முறையில் சொன்னால் பாகுபாடற்ற ஒரு நிலை வேண்டும். பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. அப்படி என்ன, ஒருவேளை இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ரெண்டு பிள்ளைகளை சமமாக நடத்த வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு பல் பிடுங்கப்பட்டிருக்கிறது, மருத்துவர் சொல்லுகிறார் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கள். இன்னொரு பிள்ளை அங்கே ஜலதோஷத்தினாலே கஷ்டப்படுகிறது, ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்க பிள்ளைகளுக்கு பட்சபாதம் பார்க்கக்கூடாது என்று சொன்னால் இரண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டுமா, இரண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாதா? எப்படி பட்சபாதம் இல்லாமல் இருப்பது? பட்சபாதம் இல்லாமல் இருப்பது, ஒருவேளை இரண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் இரண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டேன் என்றல்ல. அந்த பல் பிடுங்கின பிள்ளைக்கு மருத்துவர் எதை சொன்னாரோ, அந்த பிள்ளைக்கு எது நல்லதோ அது அந்த பிள்ளைக்கு கொடுப்பது. ஜலதோஷத்தினால் கஷ்டப்படுகிற பிள்ளைக்கு எது நல்லதோ அது அந்த பிள்ளைக்கு கொடுப்பது. இரண்டு பேருக்கும் நல்லது செய்யும் போது அங்கே நீங்கள் பட்சபாதமற்றவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்முடைய குடும்பத்தில் பிரியமானவர்களே, ஒருவேளை அம்மா மனைவி, அம்மாவுக்கு ஒரு இடம் அம்மாவுக்கு, மனைவிக்கு ஒரு இடம் மனைவிக்கு. அம்மாவை எப்படி மதிக்க வேண்டுமோ, எப்படி கனப்படுத்த வேண்டுமோ வேத வசனத்தின்படி தாயை கனப்படுத்துகிறேன். வேத வசனத்தின்படி எப்படி மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டுமோ மனைவியோடு இசைந்து இருக்கிறேன். நான் பாகுபாடு பார்க்கவில்லை. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு இருக்கும் ஏனால் பாகுபாடு பார்க்காமல் ஒரு ஞானம் நமக்கு இருக்குமே ஆனால் நம்முடைய குடும்பம் எளிதாக கட்டப்படும். ஒரு நாள் காலையிலேயே ஒரு தாயார், நடு வீட்டில் ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கிறது, அந்த எண்ணெய் பாட்டில் நடு வீட்டில் இருக்கிறது மருமகள் தான் அங்கே வைத்திருப்பாள் என்று சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறார். ஒரு பொருள் இப்படி நடு வீட்டில் எண்ணெயை வைக்கலாமா, வளர்த்த வளர்ப்பு என்ன என்றெல்லாம் பயங்கரமாக கத்துகிறாள். மருமகள் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று பாட்டி கத்துகிறதே திகநேரம் பொறுத்து கொண்டிருந்த பேரன் சொல்லுகிறான், பாட்டி அத்தை தான் அது அங்கே வைத்தார்கள் என்று. உடனே அந்த அம்மா சொன்னார்கள், பாவம் என்ன வேலையோ இங்கே வச்சுட்டு போயிட்டா என்று அதை எடுத்து வைத்தார்கள். அந்த குடும்பம் கட்டப்படாது, அந்த குடும்பம் கட்டப்படாது. பிரியமானவர்களே,
நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். பட்சபாதம் இருக்கக்கூடாது. பட்சபாதம் இருக்கக்கூடாது என்றால் எல்லாருக்கும் ஒரே விதமாக நான் செய்கிறேன். மனைவியோடு இருப்பது போல் அம்மாவோடு இருக்கிறேன், அம்மாவை கனப்படுத்துவது போல மனைவியை கனப்படுத்துகிறேன் என்றல்ல. வேத வசனத்தின்படி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கனம் மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டியது. பல் மருத்துவர் சொன்னது போல அந்த பையனுக்கு அந்த இரத்த கசிவை தடுப்பதற்கு ஐஸ்கிரீம், இந்த பையனுக்கு ஜலதோஷம் இருக்கிறபடியினாலே இங்கேயும் ஒரு மருத்துவ ஆலோசனையின்படி அந்த பொருளை கொடுக்காமல் இருப்பது. இதுக்கு தான் நமக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவரே, இந்த ஞானத்தினாலே என்னை நிரப்பும், என் குடும்பம் கட்டப்படணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவன் இறக்குமுள்ள தேவாதிபதியே, அநேக வேளைகளிலே ஆண்டவரே பல காரணங்களாலே நாங்கள் பாகுபாடுகள் பார்த்து பிரித்து வைத்து பட்சபாதம் பண்ணி குடும்பத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐக்கியத்தை, உறவை கெடுத்து விடுகிறாண்டவர். தயவாய் மணிங்க ஐயா, தயவாய் மணிங்க ஆண்டவர். பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் பட்சபாதம் பார்க்க, பாகுபாடு பார்க்க விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அம்மா மனைவி என்று சொல்லி ஆண்டவரே பாகுபாடு பார்க்க விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே மகள் மருமகள் என்று சொல்லி பாகுபாடு பார்க்க விடாதீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளை படிக்காத பிள்ளை என்று பாகுபாடு பார்க்க விடாதீங்க ஆண்டவர். பரத்திலிருந்து வரும் ஞானத்தினால நிரப்போம். யாருக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்து குடும்பம் கட்டப்பட உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த நாட்களை கூடுதலாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை பிரவாகித்து வருவதாக. ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமீன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பட்சபாதம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் நினைப்பூட்டுகிறேன், பட்சபாதம் இல்லை என்பது அம்மாவையும் மனைவி ஒரே மாதிரி நடத்துவதல்ல. அம்மாவை எப்படி கனம் பண்ண வேண்டுமோ அப்படி கனம் பண்ணுவது, மனைவியோடு எப்படி இசைந்திருக்க வேண்டுமோ அப்படி இசைந்திருப்பது, பிள்ளைகளுக்கும் யார் யாருக்கு எது நல்லதோ அதே அந்தந்த பிள்ளைகளுக்கு செய்வது. இதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் ஞானம் தந்து நம்முடைய குடும்பங்களை கட்டுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காணொலி காட்சியில் நான் உங்களை சந்திக்கும் மட்டுமே. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.